ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மகாதேவனும் அவர் மனைவி பானுமதியும் அடுத்த வாரம் போகவிருக்கும் காசி யாத்திரைக்கான முன் ஏற்பாடுகளை பற்றி பேசி கொண்டிருந்தனர் அப்போது அழைப்பு மணி ஒலித்தது ஓடி போய் கதவை திறந்த மகாதேவனுக்கு பகீர் என்றது சுரத்தில்லாமல் நின்ற மகள் சுதாவை வாமா என்று அழைத்தார் எதுவும் பேசாமல் விடுவிடு என அறைக்குள் சென்று எடுத்து வந்த சூட்கேஸை எரிந்து மெத்தையில் குப்புறப்படுத்தி விசுமினாள் மனைவியிடம் செய்கை காட்டி உன் பொண்ணு திரும்பவும் கோச்சுக்கிட்டு வந்திருக்கா போல இருக்குது வந்தது எதுவும் பேசாம உள்ளே போய் படுத்துட்டு ஆழரா கொஞ்ச நேரம் எதுவும் கேட்க வேண்டாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம் என்று பானுமதியின் காதில் மெலிதான குரலில் கூறினார் மகாதேவன் பானுமதிக்கு இதை கேட்டதும் வருத்தமும் ஆதங்கமும் பொங்கியது அழடா என்ன இந்த பொண்ணு அடிக்கடி இப்படி வந்து நிக்கிறாளே இத்தனைக்கும் தானே பார்த்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்பிளையும் நல்லவரா தான் இருக்காரு துளி கூட அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சுக்காம எட்டதுக்கெல்லாம் இப்படி சண்டை போட்டு வந்தா இவங்களுக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னே தெரியல மகமாயி தாயே நீ தான் அவன் மனசை மாற்றணும் என புலம்பி கண்ணீர் விட்டால் ஏ அசடாட்டுமா நீயும் அழாதே கொஞ்சம் பொறுமையாக தான் இதை டீல் செய்யணும் எல்லாம் சரியாயிடும் என்று மனைவியை சமாதானம் செய்தார் மகாதேவன் சுதாவிற்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவள் ரவியை காதலித்து எல்லார் சம்மதத்துடன் அவனுக்கு வாழ்க்கை துணை ஆனாள் ஒரு ஆண்டு காலம் வசந்த காலமாக தான் சென்றது ரவியின் மூத்த அண்ணியிடம் மாமியார் இருந்த காலகட்டங்களில் சுதாவிற்கு எந்த சங்கடமும் இல்லை அவரின் வீட்டிலேயே மாமியார் காலம் போறாவும் கிடந்து விடுவாள் என்று எண்ணத்தில் இருந்தவளுக்கு கெட்டி படுக்கையுடன் அந்த முதியவளை மைத்துனர் கொண்டு வந்து விட்ட போது பகீர் என்றது டே ரவி இனிமே எங்ககிட்ட அம்மாவை வச்சுக்க முடியாதுடா உன் மண்ணி ரொம்பவும் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டா அம்மாவும் ரொம்ப பொறுமையா அவ சொல்றதை எல்லாம் காதல வாங்காம தான் இருக்கா ஆனா அம்மா இப்படி அவமானப்படுறது எனக்கு பொறுக்க முடியல ஏன் நாம தான் இத்தனை இருந்தோமே தம்பிக்கிட்ட இனி இருக்கட்டமேன்னு அம்மா காது பட அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுத்தேன்னு உங்ககிட்ட கொஞ்ச நாள் மேனு கூட்டிட்டு வந்தேன் அவ மன கோணாம பக்குவமா சுதா நடந்து பாலுன்னு நினைக்கிறேன் என்று தன் இயலாமிய சொல்லி அம்மாவை விட்டு சென்றார் அடுத்த நாள் மைத்துனர் கிளம்பும் வரை சுதா மனதில் உருவான பூகமும் வெடிக்காமல் அடங்கி இருந்தது புதுசா கல்யாணம் ஆனவனு கூட இங்கிதம் தெரியாம உங்க அண்ணன் நம்ம தலையில கிழவிய கொண்டு வந்து கட்டிட்டு போறாரே என்று அதுவரை இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல் இருந்தவள் அவளுடைய எல்லாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்தினாள் அண்ணன் சொல்லி சென்றது போல் ரவிக்கு தன் அம்மாவை அவள் மனம் கோணாம பார்த்து கொள்ள இயலவே இல்லை தாய் தன்னிடமும் எதையும் கூறாமல் பொறுமையாக இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவன் அவள் தனியே உட்கார்ந்து கண்ணீர் துடைத்துக் கொள்வதை பல சந்தர்ப்பங்களை பார்த்து வருந்தினான் சுதா அம்மா நம்மள என்ன தொந்தரவு பண்ற சொல்லு விஷயத்துல மூக்க நுழைச்சி எதாவது பேசுறாளா உனக்கு வீட்டு வேலை எல்லாத்திலயுமே ஒத்தாசையாகவே தானே இருக்கா என்று பக்குவமாக மனைவியிடம் எடுத்து சொன்னான் இதோ பாருங்க உங்க அம்மா ஒத்தாசை எதுவும் எனக்கு வேண்டாம் என்னால் கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்க முடியல அவளை ஏதாவது ஹோம்ல கொண்டு பாரு என்று அலட்சியமாக பேசி பிரச்சனை எழும்போதெல்லாம் சண்டை போட்டு தன் தாய் வீட்டிற்கு கோபத்துடன் புறப்பட்டு விடுவாள் ஒவ்வொரு முறையும் சுதா இப்படிதான் வந்திருந்தாள் எப்பவும் போல ஒரு வாரம் அடமாக இருந்துவிட்டு பெற்றோரின் சமாதான வார்த்தைகளை கேட்டு திரும்பி விடுவாள் எந்த முறையும் சுதாவின் கோபம் தீர்ந்து போய்விடும் என்று நினைத்திருந்த மகாதேவனுக்கு அப்பா என்னை சமாதானம் செய்ய ரெண்டு பேரும் நினைக்காதீங்க மாமியார் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் போறதா இல்ல அப்படியே வீம்பா ரவி இருந்தான்னா அவனோட இனிமே வாழறதான்னு யோசனை செய்யணும் என்று ஆவேசமாக பேசியதில் கொஞ்சம் ஆடி போய் விட்டார் இதை கேட்ட பானுமதியும் பதட்டமடைந்து இந்த நிலையில் எப்படி காசி யாத்திரைக்கு மன நிம்மதியோடு சென்று வர முடியும் என கேட்டால் அதுக்குன்னு யாத்திரையை தள்ளி போடவா என்ன எல்லாம் காசி விஸ்வநாதர் பாத்துக்குவாரு கவலைப்படாத ஒன்னு தோன்றது சர்வீஸார் சர்வீஸர்கிட்ட இன்னொருத்தர் கூட வரலாமன்னு கேட்கிறேன் அவர் சரின்னா சுதாவை அழைச்சிட்டு போகலாம் ஏதாவது பிதுர்களுக்கு செய்யாம விட்டு போன தோஷமா இருந்தாலும் சரியா போயிடும் நம்பிக்கையா இரு என்றவர் அதன்படியே ஏற்பாடுகள் செய்தார் சுதா நாங்க வயதானவங்க தனியா காசிக்கு போறோம்னு இருந்தது கூட நீ வந்தால் ரொம்ப ஒத்தாசியாகவும் உனக்கும் ஒரு மன ஆறுதலாகவும் இருக்கும் என்று சுதாவை சமாதானம் சொல்லி சம்மதிக்க வைத்து தங்களுடன் பயணிக்க வைத்து விட்டார் பகல் ரெண்டு முப்பது மணிக்கு சடங்குகளை செய்து வைக்கும் குருஜி எல்லார் காதிலும் விழும் வகையில் சத்தமாக எல்லோரும் அவங்க அவங்க குடும்பத்திலே இறந்து போனவங்க அத்தனை பேரையும் நினைச்சுக்கலாம் இதில் நண்பர்களும் வீட்டு வேலைக்காரங்களும் யார் வேணுமன்னாலும் இருக்கலாம் அவங்க எல்லோரும் நீங்கள் வருவீங்க பிண்டம் போட்டு கரை ஏற்றுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம் இப்போது ஒவ்வொரு பெண்ணமா எடுத்து வைங்க என்று சொல்ல அவர்களும் எடுத்து வைத்தார்கள் இறந்த உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் இப்போது பெத்த தாய்க்காக விசேஷமாக பதினாறு பெண்ணங்கள் போடணும் என்று சொல்லி ஒவ்வொரு பிண்டத்துக்கும் தாயே நான் கருவாய் வளரப் போகிறேன் என்று தெரிய ஆரம்பித்த போது அது உண்மையாய் இருக்க வேண்டுமே தாய்மை பெற்ற நான் அடைய வேண்டுமே என்று தவித்தாயே அதற்கு இந்த பிண்டம் அடுத்த கரு நிலைக்க வேண்டுமே என்று தெய்வங்களையெல்லாம் வேண்டி நான் உன் வயிற்றில் நிலைத்துவிட்டேன் என்று தெரிந்தவுடன் பிரசவம் அடைந்தாயே அதற்கு இந்த பிண்டம் இப்படி துவங்கி பத்து மாதங்கள் தாய்பட்ட அவஸ்தைகள் வேதனைகள் உடல் ரீதியான உவாதைகள் பின் பிரசவ காலத்தில் மறுபிறவி ஏற்ற உயிர் போக்கும் வழிகள் பெற்ற பின் இரவு பகல் தூங்காமல் காத்த பொறுமை மலம் சிறுநீர் என அருவறுப்பை தாங்கிய தியாகம் குழந்தையாய் உடல்நலம் குன்றிய போது பட்ட கவலை செய்த சேவை என தாயின் அருமையை ஒவ்வொரு பிண்டத்திற்கும் சொல்ல சொல்ல வைத்து கொண்டிருந்த அத்தனை ஆடவருக்கும் அது நெகிழ்ச்சியோட்டும் விதமாக அமைந்தது எல்லார் கண்களிலும் நீர் துளியாக நிறைந்திருந்த மகாதேவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த முதியவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஓவென அழ துவங்கினார் அப்படி சத்தம் போட்டு அழுவார் மயங்கி சாய்ந்துவிட எல்லார் கவனமும் அவர் மேல் விழுந்தது அவர் பின்னால் மனைவி இல்லை தனியாக வந்திருப்பார் போலும் உடனே மகாதேவன் சுதா அந்த தண்ணீர் பாட்டலை கொண்டாய் என்று அவர் முகத்தில் தண்ணீரை தெளித்தார் முகத்திலும் வாயிலும் பட்ட தண்ணீரால் அவர் மூச்சை தெளிந்து அமர்ந்தார் எல்லோரும் கூடி நிற்பதை கண்டு சற்றே வெட்கமடைந்தார் என்னை மன்னிச்சிடுங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் பண்டிதர் தாயை பற்றியும் தாய்மையோடு அருமையும் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக போச்சு என் தாயாருக்கு நான் ஒன்றுமே செய்யல என் மனைவி என்ன செய்ய விடலை என் இயலாமையால் அம்மாவை ஹோம்ல சேர்த்தேன் கடைசி காலத்துல படுத்த படக்கியாக இருந்தபோது என் குழைத்தனத்தால் மனைவியோட பேச்சுக்கு அடங்கி அம்மாவை கவனிக்காம விட்டுட்டேன் இப்போ என் மனைவியும் போய் சேர்ந்துட்டா இப்பேற்பட்ட அருமையும் பெருமையான தாய்மைக்கு இந்த ஜென்மாவிலே ஒண்ணு செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன்னு நினைச்சு அழுதுட்டேன் என்று கண்களைத் தொடைத்து இயல்பு நிலைக்கு வந்தார் கூடியிருந்த எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாய் கேட்டுக்கொண்டிருக்க மகாதேவனுக்கு தன் பெண்ணின் மனதில் இது துளியேனும் சலனம் ஏற்படுத்தி இருக்காதா என்ற எதிர்பார்ப்பும் ஆவலும் எழுந்தது தன்னை அப்பா பார்ப்பதை அறிந்த உடனவிடமிருந்து அடக்க முடியாத அழுகை பீறிட்டது டேக்கி டிசி அந்த பெரியவர் சொன்னதில் மூ ஆயிட்டா போலிருக்கு என்று சமாதானமாய் சொன்னவரிடம் இல்லப்பா ரவி மெசேஜ் அனுப்பி இருக்காம்ப்பா என்று தேம்பி அழுதபடியே அப்பாவிடம் அந்த தகவலை காட்டினாள் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து ஆளாக்கும் போது படும் எல்லா கஷ்டங்களுக்கும் மேலாக முதுமையில்தான் ஒரு சுமையாகி பெற்ற பிள்ளைகளுக்கு தர்ம சங்கடம் கொடுக்காமல் விரைவில் உயிரை விட வேண்டுமே என்ற தவிப்போம் தாய்மையின் அருமைகளுக்கு சேர்க்கப்பட வேண்டிய அம்சம் என்பதை காட்டுவது போல அந்த தகவல் வந்திருந்தது நேற்று இரவு நெஞ்சுவலி வந்ததில் ஆஸ்பத்திரியில் சேர்த்த மாமியார் பகல் ரெண்டு மணி அளவில் காலமாகி விட்டதாக அதில் இருந்தது ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேம்பா என்று இன்னும் அழுது கொண்டே இருக்கிறாள் சுதா